Hi, you're watching Cut to Cut YouTube channel. Subscribe, comment, follow, and keep watching Cut to Cut for more entertainment and news. அனுபவம் மிக்க பழுத்த ஒரு அரசியல்வாதி எங்களுடன் வந்து சேர்ந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் நீதி மய்யம். மக்கள் நீதி மய்யத்தின் தோழமையை தான் தேர்ந்தெடுத்த காரணங்களை அவரே சொல்வது தான் சிறப்பாக இருக்கும். நன்றி, நீங்கள் பேசுங்க. வர இருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் இந்திய குடியரசுக் கட்சி மக்கள் நீதி மய்யத்தை ஆதரிப்பது என முடிவெடுத்திருக்கிறோம். மக்கள் நீதி மய்யத்தினுடைய தோழமையோடு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதியிலும் சட்டமன்றத்திலே 3 தொகுதியிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வேண்டும். அந்த மாற்று அரசியல் மக்களுக்கான அரசியலாக நலிந்த எளிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய நலன் சார்ந்த அவருடைய உரிமை சார்ந்த ஒரு அரசியலாகவும் அதே நேரத்தில் தமிழக மக்களுடைய உரிமைகளுக்கு போராடுகிற ஒரு அரசியலாகவும் இன்றைக்கு மக்கள் நீதி மய்யம் முன்வந்திருக்கிறது. ஆகவே மக்கள் நீதி மய்யத்தினுடைய நிறுவனர் தலைவர் கலைச்செல்வர் திரு கமலஹாசன் அவர்களை இன்றைக்கு நேரிலே சந்தித்து எங்களுடைய ஆதரவினை வழங்கி அவர்களோடு தோழமை கொண்டு இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஒடுக்கப்பட்ட நலிந்த மக்களை ஒருங்கிணைப்பதிலே இதற்கு ஆதரவாக திரட்டுவதிலே அவரோடு அணி சேர்ந்து இந்த தேர்தலை நாங்கள் களம் காண்கிறோம். இன்றைக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை அவருடைய வேட்பாளர் பட்டியல் நாளையோ அவருடைய உசிதப்படி எப்போது அறிவிக்கிறாரோ அப்போது எங்களுக்கான தொகுதிகள் அதனுடைய வேட்பாளர்கள் இவர்களை எல்லாம் நாங்கள் அறிவிப்போம். அவருடைய கட்சியும் இந்த தேர்தலுக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. எங்களுடைய கட்சியும் பல தேர்தலை சந்தித்திருந்தாலும் பல முறை நாங்கள் தோழமை கட்சியினுடைய அந்த சின்னங்களை பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போதும் தமிழகத்துக்கு அறிமுகமான மிக குறைந்த காலத்திலேயே சாதாரண ஒரு சாமானியனுக்கு கூட இவருடைய போற்றலுக்குரிய நம்முடைய கமலஹாசன் அவருடைய மதிப்பிற்குரிய அவருடைய சின்னம் இன்றைக்கு கிராமங்களுக்கும் பரவி இருக்கிறது. எனவே அந்த சின்னத்திலேயே எங்கள் வேட்பாளர்களும் போட்டியிடுவார். இல்லை, அதை வந்து இப்போது உங்களிடையே அது இப்போதைக்கு அறிவிக்க முடியாதது. அது நாங்கள் இருவரும் சேர்ந்து எப்போ அவர் வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கிறாரோ அப்போ எங்களுடைய தொகுதிகள் எங்களுடைய வேட்பாளர் முன்னுரிமை தலைமை தாங்குகிற கட்சிக்கு தான். நாடாளுமன்றத்தில் 1 தொகுதியும் சட்டமன்றத்தில் 3 தொகுதியும் மக்கள் நீதி மய்யம் எங்களுக்கு முன் வந்து பெரு உகையோடு வழங்கியிருக்கிறது. அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். மற்ற கட்சிகள் இன்றைக்கு அதிகார அரசியலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பதவி அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எங்களை விட நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உறுதியாக மக்கள் நலம், அதிலும் தமிழக மக்கள் நலம், தமிழக மக்கள் உரிமை, அது மிக குறிப்பாக எளிய நலிந்த அந்த மக்களுடைய உரிமை என்கிற வகையில் ஒரு மாற்று அரசியலை திரு கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். அதில் என்ன ஐயம்னு நீ கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். இல்லை சார், கடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில் போட்டிக்கிட்டீங்க. அதிமுகவுக்கு நேர் எதிர்ப்பில் அவங்க பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முரண்பாடு உங்களுக்கு இதில் கட்சிக்கு நேர் எதிர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதை அடையாளம் தெரிந்து கொள்வது, மக்களோடு சேர்ந்து இயக்கம் காண்பது, அதை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கான அரசியல், மக்களோடு இணைந்து மக்களை நல்வழிப்படுத்துகிற, ஒருமைப்படுத்துகிற, அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுகிற அப்படிப்பட்ட ஒரு அரசியல், அதைத்தான் இன்றைக்கு அவர் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைவர் இன்றைக்கு அவர்கள் இல்லை. அப்போது திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியும் தொடங்கவில்லை.
அதாவது கட்சி இப்போ வந்திருக்கு, இந்த தேர்தலெலாம் முதல்ல அவர் சந்திக்கிருக்கிறார். இன்றைய சூழ்நிலை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இப்போ நீங்கள் நானே சொல்கிறேன், நாளை வந்த உடனே இப்போ வந்து நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் எங்களுக்கு உரிய போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதனால் இதுவே வந்து அந்த அவருடைய முதல் அடியை இந்த மக்களுக்கான குரலையும் சேர்த்து ஒலிக்கிற ஒரு குரல் இல்லையா? அதனால் இது மாற்று அரசியல் தான். நாங்கள் நீங்கள் அதாவது இல்லை, நாங்கள் வந்து எங்களில் உறுதியாக பாஜகவை ஆதரிக்க மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நான் இருந்தபோது கூட இரண்டு முறை அன்றைக்கு பொதுச் செயலாளராக விளங்கிய முதலமைச்சராக விளங்கிய அம்மா அவர்களிடம் இருந்து ரெண்டு முறை நான் விலகியிருக்கிறேன், தனித்தும் போட்டிட்டிருக்கிறேன். அதனால் பாஜக கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் அம்பேத்கரியவாதிகள் கொள்கை ரீதியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சந்தர்ப்பம் வந்தான், இப்போ வந்து நான் வந்து இப்போ நேரடியான நான் இது வந்து நாங்கள் சேர்ந்து கொடுக்குற ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதனால் இந்த கூட்டணி பற்றி தான் நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் வந்து என்ன, அவங்களை வந்து முழுக்க முழுக்க முரண்பாடுகள் நிறைந்த ஒரு கூட்டணி தானே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேறு மாநிலத்தில் காங்கிரஸ் ஓட்டிருக்கா இருக்கா இல்லையே, இங்கே வந்து ஒரு கட்சி கூட்டணி, அப்புறம் இன்னொரு மாநிலத்தில் ஒரு கூட்டணி, இன்னொரு மாநிலத்தில் ஒரு பேசி இங்கே ஒரு பத்து ஒரு இன்றைக்கு 10% இடம் கொடுக்கப்பட்டில் அதில் ஒத்த கருத்து இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒத்த கருத்து இருக்கால, இல்லை வேறு எல்லாத்திலும் ஒத்த கருத்து இருக்கா இல்லையே? அது முரண்பாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டணி தானே, பதவி அரசியலுக்கான அதிகார அரசியலுக்கான ஒரு கூட்டணி தானே. இன்றைக்கு தமிழகத்தில் இது ஒரு மாற்று அரசியல், மாற்று அரசியலை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் வருமா தமிழகத்தில் வந்து? கடந்த கால அரசியலிருந்து ஒரு ஒரு மாறுபட்ட அரசியல், ஒரு முற்போக்கு அரசியல் அது வருமான இன்றைக்கு பல இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு வடிகாலாக, அதற்கான ஒரு தேர்வாக இன்றைக்கு மக்கள் நீதி மையம் இந்த அணியை திரட்டிருக்கிறது. அதை தான் நான் கேட்கிறேன், மற்ற கட்சிகள்லாம் ஏத்துக்குதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்குதா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்குதா? ஏத்துக்கிறாங்களா? அப்ப ஏத்துக்கிட்டா ஏன் வேற மேற்கு வங்காளத்தில் என்ன வேற நிலைமை, கேரளால ஏன் வேற நிலைமை? திரு கமலாசன் அவர்களைப் போலவே இந்தியாவில் பல மாநிலங்களில் பல ஆளுமைகள், பல அரசியல் கட்சிகள், பல களம் கண்டவர்கள் தனித்து போட்டியிடுகிறார்கள். ஆகவே அங்கேயும் ஒரு மாற்று அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லை டெல்லியில் மாற்று அரசியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாய்ப்பு வருகிற போது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அந்த மூன்றாவது வாய்ப்பை இந்தியா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள், இந்திய மக்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள், எங்கள் முனைப்பும் கூட. அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை விட்டால் வேறு வழியில்லை என்னும் அதே நிலைக்கு மக்களை நீங்கள் ஊடகக்காரர்கள் தயவுசெய்து அதை அப்படி உருவகப்படுத்திடக்கூடாது. வேறு ஒரு வழியும் இருக்கிறது என்னும் நம்பிக்கையை அவர்களுக்கு நீங்களும் சேர்ந்து தர வேண்டும் என்பது. எங்கள் கட்சி கொடியில் இருக்கிற ஒரு சின்னத்தை பார்த்தீங்கன்னா, தேர்தல் கமிஷன் கொடுத்த சின்னத்தை சொல்லலை, அந்த சின்னத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மையம் என்று, வெளிச்சத்தை நோக்கி. அதாவது அவர் எங்களுடன் நாங்கள் புதிய கட்சி தொப்புள் கொடி அறுத்த உடனேயே பேர் வைத்த பொழுது கூட நின்றவர் அவர். அது மாத்திரம் இல்ல, அன்னைக்கே வந்து ஓட் ஃபார் கமல்ஹாசன் என்று குரல் எழுப்பியவர் அவர். ஸோ இன்றும் அவருடைய நிலைமை மாறவில்லை என்பதை நான் டெல்லிக்கு சென்றிருந்த போது அவரை சந்தித்த போது உணர்ந்தேன். அவரையும் எங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
அவரும் வருவார். ஒரு மாநில முதல்வர் என்ற நிலையில் அவருக்கான நேரம் எது சௌகரியப்படுமோ அந்த நேரத்தில். மக்கள் நீதி மையம் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்து விட்டது. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அவர் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் கீழ்மட்டத்தில். அவருக்கு சமமாக இருக்கும் இல்லை, என் மீது குற்றச்சாட்டு வைக்கவில்லை. எல்லாரும் குறுக்க நிற்கிறாங்கன்னு வைக்கிறாரு. அப்படி என் மீது குற்றச்சாட்டை மறுபடி வைக்கிட்டோம் நான் பதில் சொல்றேன். ஆமாம், அதெல்லாம் இருக்குது. அதுக்கு கோவை சரளாவே பதில் சொல்லட்டும். அதுக்கு இது நம்ம வேற விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கட்சி செய்து விட்டதுங்கிறேன் நான். அந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இயங்காதவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்சி செய்து விட்டது. அவங்க அது கமிலா நாசர் அவர்கள் செய்தது அல்ல. அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்க போடலை, யாரோ ஒருத்தங்க செய்திருக்கலாம். அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, வந்து சொன்னாங்க. ஒரே ஒரு கிளாரிட்டி, நேர்காணல் வந்து கட்சி அவர் கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கலந்துக்கிட்டேன் இல்லை, கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே செய்தி போட்டது தான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர அவர் கலந்துக்கலைங்கிறத நான் சொல்ல. இங்கே வந்து உட்காருவதற்கு முன்பாகவே கலந்து கொள்வதற்கு முன்பாகவே அதை சொல்லிட்டாருங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கலந்து கொள்வதற்கு முன்பாகவே, கலந்து கொள்ளவில்லை, இருப்பினும் அதற்கு முன்பாக அறிவிச்சிருக்காரு. அறிவிக்க வேண்டியது நாங்கள், அதை தான் சொல்லியிருக்கோம். I will tell you, there is still time. I have not told any other candidate. Why should I tell? There is some rumors that spreading. You are on the street. It's a nice rumor. Let us spread. Sir, appa purpalangala vandu nirutha porada or thagaval irukke adu unmaya indha kachi adhaavadhu nindra pin prabalamaga pogiravargal irukkirargal. அவங்களுடைய கூட்டணி அரசியல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரிதான் இருக்கிறது. எல்லாம் வாக்குறுதிகள், இது புதிய வாக்குறுதிகள் இல்லை, 50 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிற வாக்குறுதிகளின் தொடர்ச்சியாக இதுவும் வந்திருக்கிறது. கண்டிப்பாக அதை நீங்கள் படித்து பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும். தேர்தல் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை வரும். அதை நீங்கள் படிக்கும்போது பக்கத்தில் வச்சு பாருங்கள். 50 வருஷமாக அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க. புதிதாக ஒரு புதிய பாதையை நோக்கி புதிய வெளிச்சத்தை பரப்ப நாங்கள் முயற்சிக்கிறோம் என்பது கூடியவர்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆசைக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. வணக்கம். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் த மீட்டிங்.